ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு தமிழ் புத்தாண்டு சித்திரக்கனி அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்வீட் ஏதாவது பிள்ளைங்க வந்து வீட்டில் கேட்பாங்க. அப்போ வந்து சட்டுன்னு ஈஸியாக நமக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு பாயசம் செய்ய போகிறோம். சேமியாவும் ஜவரிசி வச்சு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும். இது ஈஸியாக இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜவரிசியை வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு ஊற வச்சுக்கிட்டேன். இதை நல்லா ஊறி கண்ணாடி பாதை வரணும். அந்த லெவலுக்கு நம்ம நல்லா ரெண்டு மூணு அலசு நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம், ஏதோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பாதை மாதிரி அந்த ஒயிட் கலராக இருக்குது, பார்த்தோம்னா கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள் சில இதெல்லாம், அந்த லெவலுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்ததுக்கப்புறம் நான் வந்து சேமியா பாயச சேமியா தனியாக இருக்கும் பார்த்திங்களா, நீல நிலமாக, அதை வந்து நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அப்படி நம்ம நுணுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சை முந்திரியெல்லாம் சில நெய்யில் வறுத்ததை நம்ம எப்பயுமே போடுவோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக திராட்சை முந்திரியெல்லாம் இது கூடிய பாயசத்துக்குடியே போட்டு அப்படியே நான் வேக வச்சுக்க போகிறேன். ஏன்னா நெய், நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து நெய் கிடைக்காது. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே போட்டு வேக வச்சுருவோம். பாலெல்லாம் ஊற்ற மாட்டாங்க சில பேர், பால் ஊற்றாமே செய்வோம். இன்றைக்கி நம்ம பால் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். இதிலே நம்ம பால் ஊற்றாமல் அப்படியே சக்கரை போட்டு நாங்கள் வந்து ஒயிட் கலராக தான் எப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவோம். பால் ஊற்றி செய்யவே மாட்டோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் வந்துட்டு இதை வேக விட்டுட்டு பால் நல்லா ஒரு அரை லிட்டர் பால் வந்து காய வச்சு ஆற வச்சு வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம அப்படியே சிம்லே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைக்கேற்ப சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த லெவல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. சக்கரை, நாடு சக்கரை, வெள்ளம், எந்த இது வேணுமோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக ஒயிட் கலராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர், சக்கரையில் நான் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கனால அந்த பவுடர் ஒயிட்டாக இருக்கும். அதையும் நம்ம வந்து வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். அவ்வளோ. இது வந்து கொஞ்ச நேரம் சிம்மிலே நமக்கு வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஒரு மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த பாயசத்து கூட தேங்காய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ஈஸியாக 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து பால் பாயசம் சேமியா பாயசம் ரெடி ஆச்சு. ஃபர்ஸ்ட் நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு போயிட்டு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.